ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உன் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மொபைலாக இருந்தாலும் சரி தான், டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி தான், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ரௌசர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக க்ரோம் தான். ஸோ க்ரோமில் பார்த்தீங்கன்னா ஒரு மெனு டாப் கொடுத்துருப்பாங்க. அந்த மெனில் இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் அதோட பர்பஸ் தெரிஞ்சு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்காக இருக்குதுன்னு தெரியாமல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் விட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஆப்ஷன்ஸ் தெரியாமல் யூஸ் பண்ணுறவங்க லிஸ்ட்டில் நீங்களும் இருந்தீங்கன்னா வீடியோட எண்டில் அதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். க்ரோம் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல்லையும் சரி டெஸ்க்டாப்லேயும் சரி ஸ்லைட்லி தான் சேஞ்சஸ் ஆகும், மற்றபடி பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்க க்ரோம் ஆப்ஷன்ஸ் பற்றி தான். உங்களுக்கு பிசியில் இருக்க அந்த க்ரோம் ஆப்ஷன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க் இருக்குது, நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பக்கம் பொறுத்து பார்த்தீங்கன்னா நியூ டேப். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இப்போ நீங்கள் ஒன்று ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒன்று டாபிக் போகணும் பார்க்கும்போது நீங்கள் ஃபர்தராக அந்த ப்ரீவியஸ் டேப்லேயே கண்டினியூ பண்ணாமல் நியூ டேப் கொடுத்து நீங்கள் போகலாம். ஸோ எத்தனை நியூ டேப் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ இன்டேஞ்சிபிள் டேப்னு ஒன்று இருக்கும். ஸோ நியூ டேபுக்கும் இந்த டேபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் நியூ டேபில் வந்து ஒரு ப்ரௌஸ் பார்க்குறீங்க, உங்கள் மொபைல் வந்து உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஹிஸ்ட்ரியாக ஈஸியாக அவங்க என்ன பண்ணலான்னா நீங்கள் என்னென்ன சைட் பார்த்தீங்க என்ன பண்ணுறீங்கன்றத அந்த ஹிஸ்ட்ரியில் ஃபுல்லாக வந்துடும். பட் நீங்கள் அந்த நியூ இன்டேஞ்சிபிள் டேப் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன ப்ரௌஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன பார்த்தாலும் அது குக்கீஸ்லேயோ இல்லை ஹிஸ்ட்ரிலேயோ வராது. நீங்கள் அந்த டேபை எப்போ க்ளோஸ் பண்ணுறீங்களோ அந்த இன்டேஞ்சிபிள் டேபில் நீங்கள் பார்த்த எல்லா விஷயமுமே நீங்கள் இந்த டேபை க்ளோஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடும். ஸோ இதனால் என்ன யூஸ்னால் நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் ப்ரௌஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை இந்த நியூ இன்டேஞ்சிபிள் டேபில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் நியூ டேபில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா குக்கீஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகும். இந்த டேபில் அந்த மாதிரி சேவ் ஆகாது. நீங்கள் சேஃபாக ப்ரௌஸ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்குற எந்த விஷயமுமே இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாதுன்ற பட்சத்தில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் இந்த டேபை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன். டவுன்லோட் ஆப்ஷன் பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுனா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணாலும் ஒன்று ஃபோன் ஸ்டோரேஜில் போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இல்லை எனக்கு ஃபோன் ஸ்டோரேஜில் வேணாம், அது ரொம்ப டம்ப் ஆகுது, நீங்கள் வந்து எஸ்டி கார்டில் சேவ் பண்ண நினைச்சாலும் நீங்கள் இந்த ஆப்ஷனை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான டேப் பார்த்தீங்கன்னா புக்மார்க்ஸ். இந்த புக்மார்க்ஸ் டேபோட யூசேஜ் தெரியாமல் நிறையா பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது எப்படி யூஸ் பண்ணணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புக்கில் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புக்கில் அந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் வந்து என்ன செய்ய பின் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு பேனா வச்சோ இல்லாட்டினா ஒரு நூல் வச்சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை மார்க் பண்ணுவோம். அப்போ நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு அடையாளத்துக்காக ஏதாச்சும் சம்திங் பண்ணுவோம். ஸோ இதுவே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது ஒரு டாபிக் ஒரு சைட் படிச்சுட்டுருக்கீங்க, சைட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் மாதிரி ஃப்யூச்சருக்கு அதில் இன்னும் அதை யூஸ் ஆகும் நீங்கள் நினச்சி என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் பண்ணு நினச்சிங்கன்னா இந்த புக்மார்க் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் செய்து இதோட இன்னொரு யூசேஜ் என்னென்னா நீங்கள் அந்த பர்டிகுலராக அந்த டாபிக் நீங்கள் பார்க்கும்போது மறுபடியும் ஐயோ அதை நம்ம எனக்கே பார்த்தமே ஞாபகம் இல்லாமல் நீங்கள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அந்த புக்மார்க்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும், நீங்கள் சேவ் பண்ணதே இருக்கும், நீங்கள் அங்கேருந்து டக்குன்னு என்ன பண்ணிடலாம்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த புக்மார்க் ஆப்ஷன் வந்து படிக்கிறவங்களுக்கு நிறையவே யூஸ் ஆகும். இதில் முக்கியமான இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன், இன்னொன்று டெஸ்க்டாப் சைட். இது ரெண்டோட யூசேஜ் என்னென்னா ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு சைட் பார்த்துட்ருக்கீங்க, அந்த சைட் வந்து உங்கள் ஃபோனில் மொபைலில் ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் வரணும் நினச்சிங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டு. இது ஆக்சுவலாக எதுக்குன்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டை ஒரு ஏதோ பார்க்குறேன் வச்சுக்கணும், அதோடய வியூ வந்து மொபைலில் பார்க்குறதுக்கும் ஒரு டெஸ்க்டாப் அதாவது பிசியில் பார்க்குறதுக்கும் டிஃபர் ஆகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில டேட்டஸ் வந்து ஹைடாக இருக்கும், அதாவது நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் சிஸ்டமில் பார்க்கும்போது கிளியராக ஃபுல் வியூவில் கிடைக்கும், நீங்கள் மொபைலில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வியூ கிடைக்காது. அந்த மாதிரி டைத்தில் நீங்கள் டெஸ்க்டாப் வியூவை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டீங்கன்னா நீங்கள் சிஸ்டமில் எந்த அளவுக்கு வியூ பார்க்குறீங்களோ அதே ஃபுல் வியூ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா மொபைல்லையும் பார்க்கலாம். சில பேர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது டெக்ஸ்ட் தெரியவே இல்லை, மறைஞ்சிருச்சு, இது எப்படி பண்ண ரொட்டேஷன் பண்ணலாம் பார்ப்பாங்க, போர்ட்ரேட்டில் லேண்ட்ஸ்கேப்பில் இந்த மாதிரிலாம் ரொட்டேட் பண்ணலாம் பார்ப்பாங்க, அப்போயும் அந்த டெஸ்க் அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியூ ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைத்தில் இந்த டெஸ்க்டாப் சைட் ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிஸ்டமில் நீங்கள் என்ன வியூவில் ஃபுல் வியூவில் பார்க்குறீங்களோ அதே ஃபுல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லே பார்க்கலாம். நிறைய பேர் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணுறதில்லை.
நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட். இந்த ஆப்ஷன் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, சம்டைம்ஸ் அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணும்போதே தமிழில் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா வேறு லாங்குவேஜில் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு டீஃபால்ட்டாக என்ன லாங்குவேஜில் ஓப்பன் பண்ணுங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கிலீஷு தமிழ் தான் இருக்கும், இல்லை நீங்கள் வேறு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்க, அதிலையும் நீங்கள் ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் லாங்குவேஜை ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.